தொழிலதிபர் வீட்டில் 2 கோடி மதிப்புள்ள தங்க நகைகளை கொள்ளையடித்த வழக்கில் குற்றவாளிகள் குறித்த முக்கிய தகவல்கள் போலீசாருக்கு கிடைத்துள்ளது. ஓரிரு நாட்களில் கொள்ளையர்களை கைது செய்து விடுவதாக போலீசார் தெரிவித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பெரியாணத்தம் கிராமத்தில் வசித்து வருபவர் கணபதி. கடந்த சில ஆண்டுகளாக முன்னாள் பெரியநத்தத்தில் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த இவர் தற்போது பல தொழில்களை நடத்தி வருகின்றார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு இவரது வீட்டில் இருந்த 2 கோடி மதிப்பிலான தங்கம் மற்றும் வைர நகைகளை கொள்ளையர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர். கொள்ளைச் சம்பவம் தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுதாகர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் 6 தனிப்படைகள் அமைத்து கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வந்தனர். இந்த வழக்கில் திடீர் திருப்பம் நிகழ்ந்திருக்கிறது. பெரியாணத்தம் பகுதியைச் சேர்ந்த விவசாய பெண் தொழிலாளர்கள் சிலர் விவசாய வேலைக்காக தங்கள் கிராமத்தில் இருந்து பாலாற்றை கடந்து 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்து அங்குள்ள வயல்வெளியில் பணிக்கு வந்தனர். பாலாற்றின் மத்தியில் வந்து கொண்டிருந்த போது மணல் பகுதியில் புதிய லுங்கி ஒன்றும் நகைப்பெட்டி ஒன்றும் கண்ணில் தென்பட்டு உள்ளது. சந்தேகமடைந்த தொழிலாளர்கள் அதை எடுத்து திறந்து பார்த்தபோது அது காலியாக இருந்திருக்கிறது. அதன் சுற்றுப்புறத்தில் மண்ணை கிளறி பார்த்தபோது இன்னும் சில காலியான நகைப்பெட்டிகள் கிடந்தன. அதிர்ச்சி அடைந்தவர்கள் கணேசனுக்கு தகவல் கொடுத்து உள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த கணேசன் அங்கிருக்கும் காலி பெட்டிகளையும் அங்கு கிடந்த லுங்கியையும் தன்னுடையதுதான் என கூறினார். காவல்துறையினருக்கு தகவல் அளித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தாலுகா காவல் ஆய்வாளர் பிரேம் தலைமையில் ஒரு குழுவும், குற்றப்பிரிவு உதவி ஆய்வாளர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் ஒரு குழுவும், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலான தனிப்படையினரும் பாலாற்றில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து சம்பவ இடத்திற்கு வந்தனர். பாலாற்றின் மத்தியில் காணப்பட்ட காலி நகைப்பெட்டிகளையும் இதர தடயங்களையும் ஆய்வு செய்து அனைத்தையும் கைப்பற்றினர். மேலும் பாலாற்றை ஒட்டி விவசாயி ஒருவர் தன்னுடைய இடத்தில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்த போது அதில் கொள்ளையர்கள் வந்து சென்றதற்கான ஆதாரங்கள் எதுவும் சிக்கவில்லை. கொள்ளையடித்த மர்ம நபர்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக நகைகளையும் பணத்தையும் கொள்ளையடித்து விட்டு வீட்டில் தடயங்களை விட்டு வைக்காமல் தண்ணீர் ஊற்றி அழைத்துவிட்டு சென்றுள்ளனர். அதன் பின்னர் எந்த கண்காணிப்பு கேமராக்களிலும் சிக்காமல் இருப்பதற்காக தண்ணீர் நிறைந்த பாலாற்றில் துணிச்சலாக இறங்கி சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்து மணல் பாங்கான பகுதியில் பெரிய பள்ளங்களை தூண்டி நகை மற்றும் படத்தை மூடி வைத்துவிட்டு விடியற்காலையில் அதை திரும்ப எடுத்துக்கொண்டு காலி நகைப்பெட்டிகளை மட்டும் வீசிவிட்டு சென்றுள்ளனர் என்றும் காவல்துறையின் தரப்பில் கூறப்படுகிறது. தடவையில் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்ட இடங்களில் உள்ள கைரேகை பதிவுகள் சேமிக்கப்பட்டன. இதில் ஏற்கனவே கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு கைதான முக்கிய குற்றவாளிகள்தான் இதிலும் ஈடுபட்டது தெரிய வந்தது. கொள்ளையடிக்கப்பட்ட வீட்டில் இருந்து தப்பிச் சென்ற இடத்தை நோக்கி போலீஸ் மூப்பனாய் அடையாளம் காட்டியதன் அடிப்படையில் கொள்ளையர்கள் தப்பிச் சென்ற இடம் குறித்தும் முக்கிய தகவல்கள் கிடைத்துள்ளன. சிறையில் இருந்து சமீபத்தில் வெளியான கொள்ளையர்கள்தான் நன்கு திட்டமிட்டு வீட்டை பலமுறை நோட்டமிட்டு இந்த கொள்ளை சம்பவத்தை கொள்ளையர்கள் நடத்தியதும் தெரிய வந்துள்ளது. முக்கிய அடையாளமாக சிசிடிவி ஆதாரங்கள் மூலம் கொள்ளையர்கள் யார் என்பதையும் போலீசார் கண்டுபிடித்து உள்ளனர். இதன் மூலம் ஓரிரு நாட்களில் கைது செய்து விடுவதாகவும் போலீஸ் தரப்பில் கூறப்பட்டு உள்ளது.